விஜய் மகாலட்சுமி அவங்க திருமணத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரவீந்தர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம். இதை கேட்டு அவரே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாராம். அப்படி அவங்க என்னென்ன விதிமுறைகள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவீந்தர் மற்றும் விஜய் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகமா எல்லா இடங்கள்லயும் இவங்களை பத்தி தான் பேசினாங்க. பொதுவாகவே இப்பெல்லாம் திருமணங்கள் சமூக வலைதளத்துல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர் மகாலட்சுமி அவங்களுக்காக எத்தனை விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வகையில தயாரிப்பாளர் ரவீந்தர் அவர் மகாலட்சுமி அவங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பங்களா வாங்கி கொடுத்திருக்காரு. அதுல நிறையவே வசதிகளும் பண்ணி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 300 பட்டு புடவைகள் வாங்கி கொடுத்திருக்காருன்னு சமூக வலைதளத்துல இந்த செய்திகளை வச்சு அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மகா அவங்க திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ரவீந்தர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது, நீங்க அதிகமா வந்துட்டு ரொம்பவே உங்களோட வேலை பிஸியா இருக்கீங்க, பிக் பாஸ் வந்து முழுக்க முழுக்க பார்த்து, அதுவும் அந்த பிக் பாஸ் வர டைம்ல எல்லாம் அதுலயே இருக்கீங்க, அதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க, என் கூட கூட உங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க இத பண்ணவே கூடாது, இது கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒதுக்கணும், அந்த பிக் பாஸ் பக்கம் நீங்க போகவே கூடாது அப்படின்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்களாம். அதே போலதான் நமக்கு ஏற்கனவே மகன் இருக்கா, இந்த மகனை வந்துட்டு பாத்துக்கணும், அதே போல நம்மளுக்கு இன்னொரு குழந்தையும் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு செய்தி சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வாழணும், நம்ம வாழ்க்கைய மத்தவங்க முன்னாடி வந்துட்டு வாழ்ந்து காமிக்கணும், நம்மள இப்ப பேசின எல்லார் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க இப்ப முடிவெடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ரவீந்தர் அவரு சொல்லியிருப்பாரு, ஒரு சில விஷயங்களை நான் சமூக வலைதளத்துல பேச மாட்டேன், ஏன்னா எனக்கும் வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அதை பார்த்து அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அதனாலதான் சில விஷயங்களை நான் வெளிப்படையா வந்து சமூக வலைதளத்துல சொல்ல மாட்டேன், யாரும் வந்து இப்படி எல்லாம் மத்தவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க, உங்க வீட்டு பொண்ணுவா நான் கல்யாணம் பண்ணுனேன், நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணுதானே கல்யாணம் பண்ணுனேன், என்னையும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க மனப்பூர்வமா தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம், உங்களுக்கு இருக்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, இவ்வளோ உருவம் உள்ள ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தானே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, நம்ம நினைக்கிற மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு அழகா மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு, யார் என்ன பேசினா என்ன, பேசுறவங்களெல்லாம் திரும்பி பார்த்தா நம்மளால வாழவே முடியாது, நீங்க வந்து உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க, முகமே தெரியாத ஒருத்தன் வந்து தேவையில்லாம கருத்து போடவும் பேசிக்கிட்டே தான் இருப்பான், எங்க வீட்டுல கூட சொல்லியிருந்தாங்க இதை பார்த்து கோவப்படாத அப்படின்னு சொல்லி, அதை பார்த்தால நான் கோவமே படல, நான் சிரிச்சிட்டு தான் இருக்கேன், ஏன்னா இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு விளையாட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க, எனக்கு வந்து திருமணம் ஆகலையேன்னு அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு ரொம்பவே இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.